வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு எடுத்து இருக்கணும்னா ஏப்பம், அதாவது பர்பிங் அப்படின்பாங்க இல்லையா, ஏப்பம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏப்பங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபிசியாலஜி பண்ணுங்க, அதாவது நார்மலாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பட் இது எப்போ அது ஜாஸ்தியாகுது, இது ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமாங்கிறது தான் இப்போ கேள்வி. நார்மலாக நம்ம இதுக்கு நல்ல வீடியோக்களை பார்த்துருப்போம். நம்ம உணவு குழாயிருக்கு, வயிறும் சேர்ற இடம் வந்து லோயர் ரிசர்ஜல் ஸ்பின்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதேமாதிரி அப்பர் ரிசர்ஜல் ஸ்பின்டர், இது ரெண்டும் லூஸ் ஆகும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று மேலே வரும்பொழுது அதுதான் ஏப்பங்கிறது. ஸோ இப்போ இந்த காற்று வயிற்றுலையே எப்படி காற்று வருது அப்படின்னா, அது வந்து ஒரு நார்மலாகவே ஒரு டைஜஷன் ப்ராசஸ், அதாவது செரிமானத்தோட ஒரு நார்மலான ஒரு நிகழ்வில் காற்று வரலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு மாத்திரைனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வியாதினாலேயோ கூட வரலாம். இப்போ என்னெல்லாம் மற்ற காரணங்கள் இருக்கும், இப்போ வயிற்றில் காற்று வந்து நல்ல வயிறு உப்பி அது கீழே போகிறத விட வேகமாக மேலே வருது. இப்போ கீழே போகாமல் இருக்கிற வியாதிகளால் கூட இது மேலே வரலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம். இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஏப்பம் வர்றது பார்ப்பி. ஏன்னா அந்த ஸ்மோக் பண்ணும்பொழுது அவங்க காற்று இழுக்கும்பொழுது அது நெஞ்சுக்கு மட்டும் போகாது, உணவுக்குழாய் மூலமாக வயிற்றுக்கும் போகும். அது பேர் ஏரோஃபீஜியாம்பாங்க, அதுமேனாலும் வரலாம். இல்லை ஆன்சைட்டி பதட்டம், அதில் கூட சும்மாவே வந்து அப்படியே காற்று அப்படியே வெளியே போகிற மாதிரி இருக்கலாம். இல்லை சாப்பிட்டு முடித்தோடனே ஏதாவது ஒரு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா என்னாகும், கொஞ்சம் வேகமாக அது மேலே வரலாம். இது தவிர சில மருந்துகள், இப்போ சுகர் உள்ள பேஷண்ட், டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அகார் கோசுங்கிற மாத்திரை மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதனால கூட இது மாதிரி ஏப்பம் நிறைய வரலாம். இல்லை லாக்ஸேட்டிவ், சில லாக்ஸேட்டிவ்ஸ் இருக்குது, லாக்டோஸ் அப்படிங்கிற லாக்டேஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது மலச்சிக்கலுக்காக கொடுக்கக்கூடிய, இதனால நமக்கு வயிறு ரொம்ப கேஸ் வந்து அதனால கூட இங்கே வரலாம். இது தவிர சைக்காட்ரிக் ப்ராப்ளம், ஏதாவது அவங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் தான் வேறு சும்மாவே அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இது மாதிரி இருக்கலாம். இதை விட முக்கியம் வந்து சாதாரண உணவுகள், நம்ம எல்லோரும் சாப்பிட்ற உணவுகள், அதில் முக்கியமாக சொல்கிறதாக நிலத்துக்கு கிளம்புற வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தால் அதை வந்து காற்று நிறைய காற்று உருவாகலாம். கேபேஜ், இந்த முட்டைக்கோஸ் சொல்கிறோம், ப்ராக்கோலி, காலிஃப்ளவர், அப்புறம் அந்த பயிறு வகைகள், எல்லாம் மொச்ச பயிறு அது இது எல்லாமே வந்து நிறையா உட்கொள்ளலாம். இல்லைனா இந்த மாதிரி சோடாஸ், அதாவது பெப்சி கோக்கு இல்லை சோடாஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் வரலாம். இதை இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நிலவு வந்து வேகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், அதை நல்லா சவைச்சி மென்று அதுமாதிரி சாப்பிடாமல் வேகமாக சாப்பிட்ற பழக்கத்தினால கூட எதுவுமே வரலாம். இல்லை சில சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று, அதனால் வரலாம். இதெல்லாம் ஒரு காரணங்கள். அடுத்து வியாதி என்னெல்லாம் இருக்கலாம், இப்போ நமக்கு தெரியும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ்ட்ரோ இன்சர்ஜல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அதனால் இருக்கலாம். இல்லை அல்சர்னால் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிறுகுடலையோ பெருகுடலையோ சில வியாதிகள், இல்லை கேஸ்ட்ரோபெரசிஸ் பண்ணுங்க, அதாவது குடல் வந்து நார்மலாக சுருங்கி விரியணும், பட் அது நார்மலில் அதோட ஏதோ ஒரு காரணங்களாக அது சுருங்கி விரிங்கிற தன்மை இல்லாதனால அப்படியே நிற்கிறனாலையும் மேலே வரலாம். இல்லை ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது, ஒரு கட்டினால் வந்து குடல் அடைப்பு இருக்குது, எதுவுமே சரியாக போகலைன்னா ஈஸியாக மேலே தான் காற்று வர முடியும். ஸோ அதுவுமே வரலாம். இல்லை பழைய ஆப்ரேஷன், இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிசேரியன் பண்ணியிருப்பாங்க, இல்லை பழைய ஏதாவது ஒரு அதுக்காக வயிற்றை கிழிச்சு ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து குடல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனாலையும் எதுவுமே கீழே போகாதனால இதெல்லாம் ரிவர்ஸில் மேலே வரலாம். ஸோ ஏப்பம், பர்பிங் சொல்கிற ஏப்பங்கிறது ஒரு சாதாரண ஒரு செரிமானத்தில் நடக்கக்கூடிய இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு. பட் அதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து இப்போ பித்தக்கரை கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இயற்கை ஏப்பமாக வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிங்கிறத விட நம்ம பார்த்தாலே சரி ரொம்ப ஏப்பம் விடுறாங்க, நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி லைட்டாக விடுறது ஒன்றும் பெருசு கிடையாது. பட் ரொம்ப சத்தமாக, ரொம்ப சத்தமாக இல்லை ரொம்ப அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா தொடர்ந்து அது இருக்கனாலும் அது வந்து ஒரு வியாதியோட வெளிப்பாடாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணி வந்து எண்டோஸ்கோபி அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு காரணத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சி இல்லை மாத்திரை நல்லா வருதுங்கிறத ஈஸியாக சொல்லுவாங்க. தேங்க்யூ.